வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம் டைமல் சேனல். நீங்கள் டைம் டைமில் சவுதியோட லேட்டஸ்ட் நியூஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் ஐத்துங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லப்படுற விஷயங்கிறத நான் அது தெளிவாக சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லப்படுவேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா வந்துட்டு 49 நாடுகளுக்கு வந்துட்டு டூரிஸ்ட் விசா வந்துட்டு வழங்குது. அது வந்துட்டு 1 இயர் வில் பி மல்டிபிள் விசா. நீங்கள் வந்துட்டு 90 வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் சவுதி அரேபியாவில். அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா டூரிஸ்ட் விசா அலோடு 49 கண்ட்ரிஸ் இன் 19 டேஸ் இத் 1 இயர் மல்டிபிள் விசா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுடைய டூரிசம் விசா துறை அமைச்சகம் வந்துட்டு சொல்லியிருக்குது. இது வந்துட்டு இதில் இந்தியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிடையாது. தடை செய்யப்பட்ட எந்த நாடும் வந்துட்டு 49 கண்ட்ரியில் வந்துட்டு இடம்பெறவில்லை. மேபி வந்துட்டு இந்த நாட்டுகளில் வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துட்டு ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு இதன்படி மேலேயும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்துட்டு பேனில் தான் இருக்கும். இந்த நான் அந்த டூரிஸ்ட் விசா மூலம் வந்துட்டு 3 மந்த்ஸ் வேலண்டி வர இருக்குது. ஸோ வந்துட்டு மேபி இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வகுக்கும், மேலும் வந்துட்டு பொருளாதாரத்தை வந்துட்டு மேலும் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியுடைய சுகாதாரத்துறை இது டூரிசம் துறை அமைச்சகம் வந்துட்டு சுற்றுலாத்துறை அமைச்சகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்கு. பார்ப்போம், மேபி வரக்கூடிய நாட்களில் இந்தியாவில் ரெக்கவரி கேசஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா, மேபி கேசஸ்க்கு ஒரு கம்மியாக ஆரம்பிச்சுக்கிற பட்சத்தில் இந்தியாவை வந்துட்டு இவங்க வந்துட்டு பேனை வந்துட்டு நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இந்தியா டு சவுதி அரேபியா ஏர்பப்பிள் ஒப்பந்தம் வந்துட்டு மிக விரைவில் செய்யப்படப்போவதாக வந்துட்டு இந்தியாவுடைய மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்துட்டு தெரிவிச்சிருக்கு. இது வந்துட்டு உண்மையான நியூஸ் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்தியன் எம்பசி தரப்பு சவுதி ரியாத்லேருந்து வந்துட்டு எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வரல. பட் ஆனால் இந்தியன் எக்ஸ்டர்னலுடைய ஆஃபீஸர்லேருந்து நியூஸ் வந்திருக்குது. இது வந்துட்டு மிக விரைவில் வந்துட்டு இந்தியா டு சவுதி அரேபியா ஏர் பப்பிள் ஒப்பந்தம் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது ஃப்ளைட்டுக்கு. இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து டைரெக்டாக சவுதியில் போயிட்டு அங்கே 14 டேஸ் ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கான்டெக்ட் பேசிக்கலி ஏர் பப்பிள் பொறுத்த வரைக்கும். பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் மேபி அது வந்துட்டு உறுதியாகும் பட்சத்தில் இந்தியா டு சவுதி அரேபியா ஏர் பப்பிள் ஒப்பந்தம் போடப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரீன் அரசு வந்துட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துட்டு இருக்குது. பஹ்ரீனில் வரக்கூடிய நம்ம தமிழர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு பஹ்ரீன் அரசு என்ன ஆகுதுன்னா, 2 fully vaccinated people குறிப்பாக நல்லவங்க 2 full vaccines எடுத்த ரெசிடென்சி மட்டும் வந்து பஹ்ரீனுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஹ்ரீனுடைய கவர்மெண்ட் வந்துட்டு தெரிவிச்சிருக்கு. அதாவது நீங்கள் பஹ்ரீன்லேருந்து வேலை செஞ்சுட்டு லீவில் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா, நீங்கள் பஹ்ரீனில் போயிட்டு வேலை செய்யணும். பட் மற்ற நாடுகள் யாரும் வந்துட்டு பஹ்ரீன் அரசு வந்துட்டு அனுமதிக்கலை. இதே தான் வந்துட்டு நேற்று நியூஸில் நம்ம நியூஸில் வந்துட்டு சொல்லியிருப்போம். துபாய் அரசு வந்துட்டு அகிறகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதியில் வந்துட்டு விமானங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கான விமானம் வந்துட்டு லிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. அது வந்துட்டு அங்கே இருக்கிற ரெசிடென்ஸு குடியிருப்பாளர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்க்குற வேலையாட்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீ விசாவில் போய் எக்ஸ்டர்ன் இருந்து அதாவது ஃப்ரீ செல்ல போய் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 14 டேஸ் ஸ்டே பண்ணி சவுதி அரேபியா வர முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா வந்துட்டு துபாயை வந்துட்டு பேன் பண்ணியிருக்குது. அதன் காரணமாகத்தான் வந்துட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் வந்துட்டு இங்கே காசு கட்டி வேறு என்ன சொல்கிறது ஏமாறாதீங்க. நான் இதை வாட்டி நான் அதுதான் சொல்கிறேன், ஓகேங்களா? அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் அலோன்ஸ் வந்துட்டு ஒரு முக்கிய எஜுகேஷன் வந்துட்டு முக்கிய ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கு. அதை வந்துட்டு டிஸ்கஸில் வந்துட்டு நேற்று நடந்த அமைச்சர் கூட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரிசிம் ஸ்கூல் வந்துட்டு மிக விரைவில் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு அதாவது திறக்கப்போவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு வந்துட்டு 20 ஸ்டூடெண்ட் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அன்வேக்சிடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு வார கடைசியில் வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் அங்கேயே வந்துட்டு குவைத்துலேயே வந்துட்டு 12 to 17 வயசு இருக்கிற வயசு உள்ளவங்களுக்கு கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்துடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதன்படி ஊசி எடுக்காதவங்களுக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு பிசிஆர் டெஸ்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் இந்த குவைத்துலேயே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் என்ன நிஷயங்கிறது உங்களுக்கு பார்க்கணும். அதுக்கடுத்த நிஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சவுதியுடைய கொரோனா அப்டேட். கடந்த 24 மணி நேரத்தில் நியூ கேஸ் வந்துட்டு 1043 ஆகும், நியூ ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 1211 ஆகும், நியூ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. குறிப்பாக வந்துட்டு மக்கள் 214, ரியாத்தில் 92, ஈஸ்டனில் 169, அசலில் 176, ஜிசானில் 92, மதினில் 75, ஹைல 41, கசிமில் 39, அதில் 39, தபுக்கில்
பத்தொம்பது நாலு மாதிரி பார்த்தீங்கன்னா அபகல பதினாறு அல்ஜூப்ல பதினெண்டு. இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் நியூ கேஸ் வந்து 1949 உயிரிழக்குன்னு பார்த்தீங்கன்னா 2011 நியூ டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. சற்று இன்றைக்கி கேஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது. இது வந்துட்டு இந்த சங்கிலி வந்துட்டு மிக விரைவில் வந்து உடச்சி அடையணும். அதனால் வந்துட்டு நம்ம தமிழக மக்கள் எல்லாரும் வந்துட்டு மாஸ்க்கை போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு அதிர வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களோட எடுக்கிறது டைமிங் தான். நம்ம சேனல் மறக்காமல் நம்ம சேனல் யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் பட்டன் ஐத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.